ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு குட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் கன்வர்ஷன் அதனோட பேசிக்கை பற்றி இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ப்ளஸ் அதில் என்னென்னா, மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், இது எப்படி கன்வெர்ட் ஆகுது, இது ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன, அதை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா இது சம்டைம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லையே. இப்போது அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன, எம்எம். எம்எம்னா என்ன, மில்லி மீட்டர். செகண்ட் ஒன் சிஎம். சிஎம்னா என்ன, சென்டிமீட்டர். தேர்ட் ஒன் மீட்டர். ஃபோர்த் ஒன் கேஎம், கிலோமீட்டர். இப்போ நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்துப்போம். நம்ம இதை வந்து நம்ம அந்த ஸ்கூல்லேயே இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து 30 சென்டிமீட்டர் ஸ்கேல். நம்ம இது லாங் சைஸ் ஸ்கேல்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஸ்கேல். இப்போ அது வந்து 15 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ இந்த இடத்த 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இது வந்து நம்ம 1, இதை 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 0 1 mm, 2 mm, 3 mm, 4 mm, 5 mm, அதாவது 10 mm சீக்குவல் டு 1 சென்டிமீட்டர். இப்போ புரிஞ்சுச்சா, நம்ம 10 mm தான் நம்ம 1 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். அடுத்தது நூறு சென்டிமீட்டர் சீக்குவல் டு 1 மீட்டர். அடுத்தது 1000 மீட்டர் சீக்குவல் டு 1 கிலோமீட்டர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், 10 mm சேர்ந்தது தான் 1 சென்டிமீட்டர். அப்போது நம்ம இதை என்ன சொல்லுவோம், 1 சென்டிமீட்டர் சொல்லுவோம். இதே போல் 100 சென்டிமீட்டர் தான் நம்ம அந்த இடத்த மீட்டர்னு சொல்லுவோம். அதே போல் 1000 மீட்டர் தான் நம்ம அந்த இடத்த கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்த இது உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மில்லி மீட்டர், அடுத்தது சென்டிமீட்டர், அடுத்து மீட்டர், அடுத்தது கிலோமீட்டர். இப்போது நீங்கள் வந்து நான் சென்டிமீட்டர்லேருந்து எப்படி ஈஸியாக வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒரு 5 சென்டிமீட்டர் சீக்வல்டு, இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, 5 சென்டிமீட்டர் இன்ட்டு 0.01 போட்டிங். அப்போ என்ன வரும், 0.05 மீட்டர். அப்போ 5 சென்டிமீட்டரை நம்ம ஈஸியாக வந்து மீட்டராக மாற்றிக்கலாம். நம்ம வந்து கால்குலேட்டரில் போட்டால் ஈஸியாக வந்துடும். பட் அந்த கன்வர்ஷன் எப்படி ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்பவும் ஈஸி. இப்போ இந்த மீட்டரை எப்படி கிலோமீட்டராக மாற்றுறது அப்படின்னா, இப்போது 1 மீட்டர் எடுத்துப்போம். 1 மீட்டர் சீக்வல் டு 1 மீட்டர் டிவைட் பை 1000. அப்போ என்ன வரும், 0.001 கிலோமீட்டர். அப்போ இதுவே பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பை 1000 போட்டால் அந்த இடத்துல என்ன வரும், 0.01 கிலோமீட்டர். இப்போ 100 போட்டால் 100 பை 1000, அப்போ அந்த இடத்துல 0.1. அப்போ 1000 அப்படின்னா 1 கிலோமீட்டர். அதுதான் நான் அந்த இடத்த சொல்லியிருப்பேன், 1000 மீட்டர் சீக்வல் டு 1 கிலோமீட்டர், 100 சென்டிமீட்டர் சீக்வல் டு 1 மீட்டர். இப்போ இந்த இடத்த நான் இதுவே 5 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கேன். இந்த இடத்த 100 சென்டிமீட்டர் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 1 மீட்டர் வந்துடும். ஏன்னா இங்கே பாருங்க, 100 சென்டிமீட்டர் சீக்வல் டு 100 × 0.01, அப்போது 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர் சீக்வல் டு 1 மீட்டர். இவ்வளோதாங்க இந்த கன்வர்ஷன். ஃபஸ்ட்டு மில்லி மீட்டர், அடுத்து சென்டிமீட்டர், அடுத்து மீட்டர், அடுத்து கிலோமீட்டர். இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே ஈஸி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அதாவது மீட்டர்லேருந்து கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கால்குலேஷன் பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதும். இப்போ மில்லி மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் ரொம்ப ஈஸி. இப்போ 30 மில்லி மீட்டர் அப்படின்னா 10 சீக்வல் டு 3 சென்டிமீட்டர், அவ்வளோதான். அதே போல் 50 மில்லி மீட்டர் 10 சீக்வல் டு 5 சென்டிமீட்டர், சிம்பிள் ஃபினிஷ், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 10 இது வந்து ஃபார்முலா. இப்போ இதிலேருந்து நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 10 போடணும். இப்போ இதுலேருந்து இதில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 0.01 ஆட் பண்ணணும். இதுலேருந்து நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணால் 10 பை 1000, இவ்வளோதாங்க.
இதை நீங்கள் புரிஞ்சுங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பற்றின ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தப்போ உங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பதில் மீட் பண்ணுவோம். பை.